கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்டோர் நடித்திருக்கும் ஜகமேதந்திரம் படம் வரும் 15ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கு. இந்த நிலையில் படத்தின் ட்ரைலரை அறிவித்தபடி வெளியிட்டிருக்காங்க. சுருளி தனது ஹோட்டல் கடையில் சிறப்பாக வேலை செய்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் அங்கு நடக்கும் அக்கிரம செயலை தட்டி கேட்க ஒரே ராத்திரியில் பிரபலமாகிறார். அதே நேரத்தில் லண்டனில் ஜோஜோ ஜார்ஜ் மற்றும் ஜேம்ஸ் காஸ்மோ இருவர் கேங்குக்கும் சண்டை நடந்த வண்ணம் உள்ளது. எனவே இதனை முடிவு கட்ட ஜோஜோ ஜார்ஜ் தனது ஆட்களிடம் சொல்லி பல நாடுகளில் இருந்து கை தேர்ந்த ரவுடிகளை தேர்ந்தெடுத்து அழைத்து வருமாறு சொல்கிறார். இதன் காரணமாகவே தனுஷ் வெளிநாடு செல்கிறார். அங்கு சென்று சில நாட்களில் தன் டீம் பக்கம் தவறுகள் இருக்கு, எதிர்த்தரப்பே சரி என்பதை உணர்ந்து உண்மை நிலவரம் அறிய வர வில்லன் டு ஹீரோ அவதாரம் எடுக்கிறார். அனைத்து டான்களையும் அழைத்து முடிசூட மன்னனாகிறார். இப்படிதான் இருக்கும் என்று செய்திகள் பரவியது. இந்த ட்ரைலர் பார்க்கும் பொழுது அப்படியே தான் இருக்கும் என தெரியுது. ட்ரைலரை பார்த்த ரசிகர்கள் கூறியிருப்பதாவது, சோழ பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா வசனம் செம்ம, ட்ரைலர் தீ இருக்கு, தரமான சம்பவம் செய்திருக்கிறீர்கள் கார்த்திக் சுப்ராஜ், துரளியை பார்த்து பார்த்து செதுக்கிருக்கிறீர்கள், பேட்ட வேலன் பையன் சின்ன இன்னும் சாகல, படத்தை பார்க்க காத்திருக்கிறோம், ஆனா அதே சமயம் பெரும் ஏமாற்றமாக இருக்கிறது அண்ணா, பக்க தியேட்டர் மெட்டீரியலை போய் ஓடிடிக்கு கொடுத்து விட்டீர்களே, அதனால் தான் ஏமாற்றம். ஜகமேதந்திரம் படம் ஓடிடியில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட போதே அதை கை கழுவி விட்டார் தனுஷ். ஆனால் தன் மனதை மாற்றிக்கொண்டு ட்ரைலரை ட்விட்டரில் வெளியிட்டிருக்காரு தனுஷ். தயாரிப்பாளர் சசிகாந்த் தன் முடிவை மாற்றிக்கொள்வார் என்று தனுஷ் மட்டுமல்ல அவரின் ரசிகர்களும் எதிர்பார்த்தார்கள். இந்த நிலையில் படத்தை இயக்கிய கார்த்திக் சுப்ராஜ் தான் அதை தொடர்ந்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜகமேதந்திரத்தை அடுத்து விக்ரம் மற்றும் அவரின் மகன் துருவை வைத்து GN60 படத்தை இயக்க போகிறார் கார்த்திக் சுப்ராஜ். ஜகமேதந்திரம் ட்ரைலரை பார்த்த விக்ரம் ரசிகர்களோ GN60 படம் குறித்து அப்டேட் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. ரசிகர்களை வியக்க வைத்த விஜயின் மாசான செயல், தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக சொல்லித்துக் கொண்டிருப்பவர் தான் தளபதி விஜய். இவருக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. தமிழ் சினிமாவில் உருவாகும் படங்களின் அதிக பட்ஜெட்டில் உருவாகும் திரைப்படம் என்றால் அது விஜய் நடிக்கும் தளபதி 65 படம் தான். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏகப்பட்ட பொருட்செலவில் தயாரித்துக்காங்க. மேலும் விஜய்க்கு ஜோடியாக முதல் முறையாக பூஜா ஹெக்டே நடிக்க இருக்காங்க. அனிருத் இசையமைக்கும் தளபதி 65 படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க இருக்காரு. இவர் ஏற்கனவே டாக்டர் கொலமாவு கோகிலா போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. மேலும் தளபதி 65 படத்தில் பிஜேபி கணேஷ், யோகி பாபு போன்ற எண்ணற்ற நட்சத்திரங்கள் நடித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி 65 படத்தில் யார் வில்லனாக நடிக்க போகிறார் என்பது மட்டும் சஸ்பென்ஸ் ஆக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் விஜய் ஒரு சண்டை காட்சியில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய முதுகெலும்பிற்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்ற அதிர்ச்சியூட்டும் தகவலை பிரபல சண்டை மாஸ்டரான கனல் கண்ணன் தெரிவித்திருக்காரு. அதாவது பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய கமலக்கண்ணன், ஒரு சண்டை காட்சியின் பொழுது தளபதியின் முதுகெலும்பு டிஸ்லோகேட் ஆகிவிட்டது என்றும், அதன் பிறகு சில நாட்கள் கழித்து தளபதி மீண்டும் அதே போன்ற பல ஸ்டன் காட்சிகளை நடித்து அனைவரையும் மிரள வைத்தார் என்று குறிப்பிட்டிருக்காரு. மேலும் கனல் கண்ணன் தனது பேட்டியில், இதுதான் தளபதி விஜயின் வளர்ச்சிக்கு காரணம், அவர் தன் வளர்ந்து வரும் காலத்தில் கூட கடினமாக ஸ்டன் காட்சிகளை செய்தார் என்று தெரிவித்திருக்காரு. இந்த தகவல்கள் தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருவதோடு தளபதி பிரியர்களை கண்கலங்க செய்திருக்கு.